வேறு பார்ப்பாங்கன்னு வச்சுலாயிரும். ஸோ இட்டுக்கு இப்போ திஸ் சாயில் ஷேர் ஸோ தட் யூ கேன் வாக் இட். இது பூரா நம்ம மண் தான், என்ன செய்ய, இது கட்டுது வரைக்கும் அப்படி தான், இது கட்டுது வரைக்கும் மண் தான். இல்லை அள்ளிடுங்கண்ணே, மேலே அங்கே உள்ளது அழுங்க குத்தனார், இது கூட இருக்கட்டும். இந்த கதவு கதவுக்கு அங்கே உள்ளது, ஆ கதவுக்கு அங்கே உள்ளது அள்ளிடுங்க. உள்ளதா? உள்ளதான் போடணும். ஆமாம் எனக்கு தரணும். பாதிக்கு அங்க உள்ள மண் எழுங்க, கதவை பிஞ்சிரும் லூஸ் கணக்கு ஜாமா. அதுலேயும் கட்டம் கட்டமாக இருக்குல்ல, ஆல்டர்னேட்டிவ்லேயும் வேறு கவே. இந்த டவல், இந்த டவல் வந்து ஒன்று விட்டு ஒன்று இருக்கேன், சொடு கேட்குறது ஆல்டர்னேட்டிவ் போலத்து ஆல்டர்னேட்டிவ் கற்று டவல்லாம் துண்டு வருமா முடிஞ்சிச்சு. ஆமாம் தண்ணி ஈரமாக இருக்கு. கொத்தனாரியா இந்த மண் இதுக்கு அங்கே அள்ளிடுங்க, இந்த கதவை திறக்கணும், அளவுக்கு உடஞ்சிடக்கூடாது. நாளைக்கு மத்தியானம் இல்லை கொத்தனாரே, கொத்தனாரே நாளைக்கு மத்தியானம் அந்த இதை அடைச்சிட்டு இந்த பைப்பை எடுத்துடணும். நாளைக்கா? ஆமாம் அங்கே போனேன் நாளாக வச்சு. நீ இதை இல்ல மூடி போட்டு போடு, இல்ல உள்ள மூடி போயிட்டோ, அந்த மண்ணுக்குள்ள போயிட்டோ. என்ன மூடி? இல்லை மூடி இருந்தா ஒரு கம்பு குச்சியை வச்சு அடைங்கலாம் விட்டு வீட்டு போயிடக்கூடாது. மூடி உள்ளே போயிட்டுன்னு நினைக்கிறேன். மூடி மூடி உள்ள போயிட்டு மண்ணில் தானே வரும், மண்ணில் தான் போயிட்டு. அப்போ வரையில பாருங்க, மண்ணில் வரதா பாருங்கண்ணே. இங்கே சி என்ன செய்ய, உள்ள பூச்சி கிச்சு போயிடக்கூடாது. பாம்பு கும்பு ஒரு துணி இருக்கா, இந்த கயிறு வச்சு அதை அடப்போம். வா முடி எங்கே விழுந்துச்சு, முடி எங்கே போச்சுன்னு முடியை காணலே கொத்தனார. உள்ளே போய்ட்டோ, இதை ஒன்று இருக்கையில் ஒன்று போவோம். இந்த ரோப்பை கேட்டுட்டு ஐயோ பையன் முடி எங்கேயோ போயிட்டு இந்த கயிறை வச்சு வச்சுருக்கு. ஒரு கம்பு குச்சியை வச்சு திணிச்சு வைக்கணும், கம்பு குச்சி கம்பு குச்சியை வச்சு வைக்கணுங்க. இன்னும் நாளைக்கு ஒரு பெரிய பைப் போட்டு அதுலேயும் போட்டுவோம் மத்தியானம் என்ன. ஆமாம் அங்கே எடுத்துகிட்டு நம்ம அங்கே தள்ளிடுவோமா, அங்கே மட்டும் கொஞ்சம் எடுத்துகிட்டு இங்கே இருந்து அழுவோங்க. ஆ ஆமாம் கொஞ்சம் அவன் கதவு வைக்க திறக்க வைக்க, அவன் கதவு ரொம்ப பேர் கதவு ஏறணும்ல. நீங்கள் ஈஸியாக சொல்லுது, இல்லை ஏறி இறங்கணும்ல. கலவத்தை எங்கன்னே போட்டேன் இன்னும் அடக்கல, எங்கே வரைக்கும் போடுறது செங்கல் இருக்கப்பே முடியாமல் போயிட்டு. இப்போ கொஞ்சம் தள்ளட்டா, இதை டு மேக் இட் ஹியர். ஸோ த பிரேக்ஸ் இஸ் த டிஸ்டர்பன்ஸ் இஸ் த, ஸோ வி கே நாட் மேக் இட் ஹியர். இது செங்கல் உடனால வர வேண்டுது. ஸோ எட்டு மேக் ஆல்டர்னேஷன் இஃப் இட் இஸ் நாட் கெட்டிங் எனி திங் எட்டு டை டு கெட் இட் வரலன்னா நினச்சி அப்போ அங்கே தள்ளி போடணும். ஸோ இஃப் தி சாயில் கம் டு தி சைடு என்ன தேட் சாயில் வில் பி கம் ஹியர். இந்த கல்லும் கழுத்தா தான் அந்த கல் வரும், அதே போல் இந்த மண்ணும் கழுத்தா தான் அங்கே உள்ள மண் வரும். ஸோ இவட்டு நல்ல மண் என்ன, இப்போ சளிச்ச கணக்கெல்லாம் தெரியாமல் விட்டேன். இந்த அண்ணன் நல்ல டைட், இன்னொருத்தன் 3000 இப்போ வருவான் ஃபோன் பண்ணுவான், பொண்டாட்டியை விட்டு பேசுவான், எக்கோ இன்னும் எங்கிட்ட அடிக்கலையோ. மூணு தடவை அதை உடச்சிட்டாங்க குத்தானார, கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாமல்ல. இந்த அண்ணன் பொறுமையாக நிற்கானா இல்லையா? ஆ அரை மணி நேரம் வேலை பார்த்துருக்கு மூணு தடவை, அப்போ எவ்வளோ கோவம் வரும். சத்தியமாக நம்ம கூப்பிட முடியன்ட்டு முதல்ல அவனுக்கு தானே ஃபோன் பண்ணு. அப்போ இல்லைப்பா முன்னால் தருவோம், ஒருத்தன் வருவோம் உங்களுக்கு தெரியுமா? அப்போ விடுங்க முட்டை மண்டை முட்டையாக இருப்பான் பாப்பாங்களுக்கு வரேன், பக்கத்தில் தான் செல்ல முடியும். அவள் பொண்டாட்டி போய் பேசுவாள், இப்போ என்ன வேற ஆளும் மாற்றிட்டே இல்லை, இப்போ நியூஸ் போயிருக்கோம் புரியுதா? ஆமாம் அவன் புருஷன் டெய்லி ஒன்று ஒன்றா உடச்சி போடுதான். ஆ இதோட மூணு தடவை உடச்சி போட்டான் கொண்டியே. நானுமே சத்தியமாக கூட முடியும், சத்தியம் வந்துட்டு கூப்பிடக்கூடாதுல்ல. முதல்ல ஃபோன் பண்ணோம்லானே என்ன, முதல்ல ஃபோன் பண்ணோம்ல மூணு தடவை உடச்சிட்டான் சொல்லுதா புரியுதா? இன்னும் அவனை கூப்பிட மாட்டேன்ட்டோம்டா. நல்ல மண் ஏன்னா திறக்கான்னு பார்த்துக்கானே. கொத்தனாரியா உங்களை கதவை திறக்கிறது கொஞ்சம் வழிபடுங்க, உடச்சி போட்டுறாங்க. நாளைக்கு இந்த கொண்டியை வச்சிடணும், கொண்டியை
இது அவ்வளோ கம்பிக்கும் போதுமா? கம்பி போட்டலாமா கொத்தனாரு? ஏழாயிரம் எடுத்து வந்தேன். என்ன ஆகிட்டு உமக்கு நல்லா தின்னுட்டு கழிச்சிட்டு கிடக்கீரு. நான் சோறே திங்கல. என்ன காப்பி குடிச்சு வாரியானே? இப்போ ஒரு காப்பி குடிங்க. ஐயோ பாவ, வேலை பற்றிய போங்க. எனக்கு காப்பி ஆனே என்ன சாப்பிடலனே வாங்கிட்டு வானே போனேன். ஏன்னா காப்பி வேணும்ல, நீ நல்லா தின்னுட்ட நான் சாப்பிடுவேன். அதுக்காக உங்களுக்கும் சேர்த்து வாங்கிட்டு வாங்க. வேலை பாக்கியெல்லாம் நேற்று கூட கொஞ்சம் ஒரு காப்பி குறை கிடையாது. வா போ. ஆ, அவர் பெயிண்ட் அடிச்சுட்டு கிடப்பாரு. அவர் பெயிண்ட் அடிச்சுட்டு இருப்பாரு. இப்போ கூட ஒரு காப்பியை குடிங்க. நேற்று ஒரு சமோசா அங்கெல்லாம் நீ ரெண்டு நாள் கேட்க. பாவம் பாவம் வேலை பாக்கி எல்லாம் தின்ட்டு போங்க. மண்டையாக ஒடுத்து விடாம கோயிலுக்கு வரேங்க. முட்டை கொண்டாவா கோயிலுக்கு வராமலாம் மாறி மாதிரி லூஸாக நீர். ஆ, அப்போ கேக்கும் திங்க கூட எல்லாம் கேட்கலேருந்து தான் முட்டை இருக்கா. இப்போ லூஸு கணக்காக கேட்க திங்காரு. அது ஒரு லூஸு தான், அரை லூஸு. கேட்கல முட்டை இருக்கலாம் கொத்தனாரு. விரதம் இருந்தால் விரதம் அசைவம் அப்படியே இருக்கணும். சைவம் இருந்தால் சைவம் இருக்கணும். அசைவம் விரதம் இருந்துட்டு அசைவைக்கும் சைவத்துக்கும் வித்தியாசம் தெரிய மாட்டுது. நீங்களாம் விரதம் இருந்து மாரியம்மன் கையில் போயிட்டு அப்படி போகக்கூடாது. காப்பு வேற கட்டியிருங்க அவன். நீங்களும் கட்டியிருக்கீல்ல இந்த கயிறு. சேவனை சேவனை வேணும் வச்சிருக்கா வரக்கூடாதுன்னு கட்டியிருக்கீரா? இது பச்சை கயிறு வந்து முருகன் முட்டை போட போனோம்ல. ஆ, அதான் குறை. எதுவும் சாமி கயிறு தானே இது? கருப்பு கயிறு வந்து திருப்பதியில் உள்ளது. சாமி கயிறு தானே? கயிறு வந்து திருப்பதியில் உள்ளது. அப்போ எனக்கும் ஒன்று வாங்கிட்டு வந்துருக்கணும்ல, பைசா கொடுத்துருப்போம்ல. இனிமேல் எந்த காலம் போவ? எது அப்போ அந்த சமயபுரம் மாறி போவியல? அப்போ எடுத்துட்டு வாங்க எனக்கு. மாரியம்மன் கோயிலுக்கு போவோம். எனக்கும் போ, எனக்கும் போகணும். போதுமே நம்ம அங்கே எடுத்துடலாமா? ஆ, ஆ, கீழே விழுந்துட கூட எல்லா தைகளுக்கு. எனக்கு கயிறு வாங்கிட்டாங்க. 25 கலவாங்க போகணும். 25 என்ன? 25 25 ஏ கொத்தனாரே, எல்லாம் நான் கட்டி தூக்கில் தொங்கவா? அவரே நிறைய கயிறு வாங்கினதோ எனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்துருக்கலாம்னு கீழே இவ்வளோ பார்த்தான். அவரே 25 கயிறு தூக்கில் தொங்குறதுக்கு வழி பார்க்காரு. என்ன கொத்தனாரே, கொத்தனாரே? ஆமாம், எல்லா கயிறையும் சேர்த்தா தான். 25 கயிறு சேர்த்தா தான் தூக்கு கயிறு தயாராகிருமே. நம்மளே கழுத்தில் போட்டு இருக்கிற வேண்டியதான். தாள் விரிச்ச முன்னேறம் இல்லாமல் போயிட்டு அன்னைக்கு தாள் விரிக்காமல் எல்லாம் மிக்ஸ் ஆகிட்டு. நீ தாள் விரிச்ச என்ன புண்ணியம்? நமக்கு அறிவு இல்லை பற்றியா? நமக்கு அறிவு இல்லை. ஓடு ஓடு ஓடுன்னு தாள் இல்லை. நானும் வேறு ஓடு 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 ஓடுன்னு உங்களை விரட்டி ஓடி ஓடி தாளை விரிச்சேன். என்ன செய்ய, போன தர எல்லாத்தையும் சேர்த்து போட்டானுல்ல. எல்லாத்தையும் சேர்த்து போட்டு நான் பிரித்து வைக்க கஷ்டம். எனக்கெல்லாம் தெரியும். டெய்லி 5 மணி நேரம் வேலை பார்க்கேன். தெரியுமா அதை பிரித்து என்ன? இது போட்டும் புண்ணியம் இல்லாமல் போய்ட்டுனே. இது போட்டு தாள் போட்டு புண்ணியம் இல்லாமல் போய்ட்டு. ஆ, போட்டு வரவே.